வணக்கம் வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சம்பா கோதுமை பொங்கல் தான் நான் வைக்க போகிறேன். சம்பா கோதுமையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கேன். அதில் மிளகு தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1 கால் கப்பு, சம்பா கோதுமை 1.5 கப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பு, அதை குக்கரில் சேர்த்துடலாம். சீக்கிரமாக நம்ம வேலை முடிக்கணும். அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை வேலை வேறு இருக்குங்களா, அதனால் நான் இந்த சம்பா கோதுமையை வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். இப்போ உப்பு தண்ணி சேர்த்துடலாம். நான் எடுத்த கப்பு வந்து இந்த கப்பில் வந்து 1/2 கப்பு நான் வந்து சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி, அப்புறம் 1/2 கப்புக்கு 1 கப்பு தண்ணி. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் எடுத்துக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கலந்து கொடுத்துடலாம். நெய் விடுறதுனால கெட்டியாக ஆகாமல் நல்லா உத்திரி உத்திரியாக வரும். 1 விசில் வர வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கரை மூடிடுறேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சேங்க, 1 விசில் வரட்டும் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்க, பருப்பு முழுசு முழுசாக இல்லை, நல்ல 1-6 சவுண்டு. இது ரேசன் பருப்பு தான். நல்லா 2 வாட்டி அலம்பிடுங்க. அலம்பிட்டு பருப்புக்கு என்னென்ன சேர்க்கணும், தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 6-7 சவுண்டு வர வச்சு ஆவி அடங்கினதும் கரண்டியால் தான் நான் கடைஞ்சேன். பாருங்கள், நல்ல பருப்பு வந்து நல்லா நசிஞ்சிருச்சு. அப்படியே தாளித்தான் செய்யணும். சாம்பார் வந்து மத்தியானம் தான் கூட்ட போகிறேன். பருப்பு வந்து நல்லா காரசாரமாக தாளித்தும் செஞ்சால் ரொம்பவே அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது பிடிக்கும். இப்போது குக்கரில் இருக்கிற சம்பா கோதுமை வெந்ததும் பருப்பை தாளித்தும் செய்யலாம். வந்து 1 சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி வர ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன், சரியாக வந்துடும். ஏன்னா வந்து கொஞ்சம் குழைவாக வராமல் இருக்கணும்னு பார்க்குறேன். இப்போ வந்து பேன் வச்சுருக்கேன், அது தாளித்தம் செஞ்ச பேன் தான். அதில் எண்ணெய் விட்டு சாம்பார் பருப்புக்கு சீரகம் 1/2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1/2 ஸ்பூன், வரமிளகாய், கருவேப்பிலை. பருப்பு தாளித்தம் செஞ்சிடலாம். பருப்புக்கு சீரகம் வந்து 1/2 ஸ்பூனு, பாசிப்பருப்பு 1/2 ஸ்பூன். பருப்பு வந்து தாளித்தம் செஞ்சிடலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4-5 மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். 1 கொத்துக்கு மேலே கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சின்ன பேன் தான் வச்சுருக்கேன், குழி பேனு. இதில் எண்ணெய் விட்டு தாளித்தம் செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்செடுத்து எண்ணெய் காஞ்செடுத்து அதில் வந்து பாசிப்பருப்பு, சீரகம், ரசசீரகம், கருவேப்பிலை 1 கொத்து போட்டு தாளித்தம் செய்யுங்க. தாளிக்கும் போது சின்ன பேன் வந்து அடுப்பை குறைச்சி வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா அப்படியே பேனும் சேர்த்து எரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக தாளித்தம் செய்யுங்க. அதே மாதிரி வரமிளகாய் போட்டால் மூக்கில் நல்லா ஏறும். அதை தவிர்க்கணும்னா நீங்கள் நல்லா வடைச்சட்டி காஞ்சி எல்லாம் ரெடியான பிறகு வரமிளகாய் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. இப்போது பொரிஞ்செடுத்து வரமிளகாய் சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த கலந்து கொடுத்து அந்த சூட்டுலேயே உங்களுக்கு அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து வரமிளகாய் இதை பொரிஞ்சிடும். இதில் உப்பு சேர்த்துட்டேன், அவ்வளோதான். சூப்பராக பருப்பு குழம்பு சொல்லலாம். இதை ரெடியாக எடுத்தோம். இது அப்படியே வந்து மத்தியானம் மீறுற சாம்பாரில் காய் போட்டு மத்தியானம் சாம்பார் செஞ்சிடுவேன். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு அதே பேன் வச்சுருக்கேன். தாளிக்கிற பொருள் காஞ்சதும் தாளிக்கிற பொருளை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், சரியான பதத்தில் வெந்திருக்கு. நல்லா குழைவாகவும் இருக்குது, உதிரியாகவும் தெரியுது. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு,
கருவேப்பிலை கடலை வாசம்பங்க பேன் வந்து டக்குன்னு குப்புன்னு பிடிக்க முடியும். அதனால தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக அது பயன்படுத்தும் போது எண்ணெய் கம்மியாக விட்டு தாளிக்கும் போது ரொம்ப கவனமாக செய்யணும். இதை நல்லா நம்ம வெடிக்கிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ குக்கரில் பாருங்களேன் வேக வைக்கிறத அந்த நெய் கொஞ்சம் சேர்க்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கட்டிக்கிட்டே வராமல் நல்ல உதிரியாக வருது, குழைவாகவும் இருக்குது. இதுதான் பதம். சீக்கிரமாக வேலை முடியணும்னா இந்த மாதிரி தான் நம்ம செய்யணுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பூஜை வேலை இன்னும் பாதி நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் பூஜை வேலையை முடிக்கணும். அதனால தான் நான் இந்த பொங்கல் வச்சுட்டேன். அந்த பொங்கல் நம்ம வெண்பொங்கல் பச்சரிசி வெண்பொங்கல் வச்சோம்னா அதுக்கு வடை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் நான் வந்து சம்பா கோதுமை பொங்கலும் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம் நம்ம வேலையை சுருக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கணும். அதே அளவில் டேஸ்ட்டும் இருக்கணும். நம்ம செய்கிற சமையலில் குறை வந்துடாமல் நம்ம செய்யணும். சீக்கிரம் முடிக்கிறோன்ட்டு ஏனோ தானோ செஞ்சிடாமல் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போ பாருங்கள் தாளித்தமாயிடுதா, சுடு சேர்த்துடலாம். இந்த இந்த குழிப்பேனில் கொஞ்சம் நெய் இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சம்பா கோதுமை போட்டு கலந்து இதில் சேர்த்துடலாம். சூப்பராக சமையல் வந்து 10 நிமிஷம் கூட ஆகலை, குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் சாம்பார், ஒரு பக்கம் சம்பா கோதுமை வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம பூஜை வேலையும் ஈஸியாக பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை சமையல் முடிஞ்செடுத்த காலையில் சம்பா கோதுமையும் பருப்பு குழம்பும் வெள்ளிக்கிழமை காலையில் டிஃபன். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது சம்பா கோதுமைக்கே பருப்பு குழம்பு நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. காரசாரமாக அந்த பருப்பு குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இது ஒரு தட்டில் நம்ம பரிமாறலாம். சூப்பராக சம்பா கோதுமை பொங்கல் ரெடி ஆகிடுது. அதற்கு காரசார பருப்பு குழம்பு ரொம்ப அருமையாக காலையில் டிஃபனு நான் ஒரு 20 நிமிடம் தான் எனக்கு தேவைப்பட்டது, முடிச்சிட்டேன். சூப்பராக காலையில் வந்து ரவா சம்பா ரவா பொங்கல் பருப்பு குழம்பு காரசார பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.